கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் தந்த மேலான கிருபைக்காய் என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுதுமாய் நம்மை ஆண்டவர் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து கொண்டு வந்தார். ஏற்பட்டிருக்கிற இந்த நான்காவது மாதத்தில் பயங்கரமான ஒரு பாதையிலே நாம் கடந்து வந்தோம். வேதம் சொல்லுகிறது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பவனுக்கு நேரிடாது, அவர் செட்டேன் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவர் சத்தியவனுக்கு பரிசெய்யமும் கேடகமாயிருக்கும், இருளில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மதியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை அவர் தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் கடந்த நாட்களிலே ஏற்பட்டதான பயங்கரமான ஒரு கொள்ளை நோயின் சம்பவத்திலிருந்து திருச்சபையாகிய நம்மையும் திருச்சபையில் இருக்கிற மக்களையும் நம்மையும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை காத்து வந்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அநேக பெரும்பான்மையான மக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாதபடி கிருபையினாலே நம்முடைய தேசத்தை ஆண்டவர் காத்து வந்தார். எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளை, சீக்கிரத்தில் நம்முடைய திருச்சபைகள் அநேகம் திறக்கப்பட்டு நாம் மீண்டும் தேவனை மகிமைப்படுத்தி பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்கிற காலத்தை ஆண்டவர் மிக விரைவிலே நமக்கு தேவன் ஏற்படுத்தி தரப்போகிறார். இந்த ஐந்தாவது மாதத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஒரு விசேஷித்த காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் போது உண்மையாகவே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்கப் போகிற இந்த வேத வசனத்தை பல விதங்களிலே பல விதமான நாட்களிலே இந்த வேத வார்த்தையை அநேக முறை பிரசங்கித்திருக்கிறோம். ஆனால் இந்த வேத வார்த்தை இப்பொழுது நமக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் புதிய விஷயத்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கப் போகிறார். அதாவது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரத்தை 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேளுங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என கேட்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து தான் நமக்கு தேவன் தமது வார்த்தையை நமக்கு தரப்போகிறார். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எங்கள் பரலோக பிதாவே, உடைய வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும். இந்த ஐந்தாவது மாதத்துக்கு தேவையான வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை எங்களோடு கூட அன்று ஒரு இடைபடும்படியாக நான் செபிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேசுகிறாய். ஆசீர்வதியும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 19 வசனத்தில் ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஒன்று, புதிய காரியத்தை நான் செய்கிறேன். ரெண்டாவது, வனாந்திரத்திலே வழிகளை நான் உண்டாக்குவேன். மூன்றாவது, அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை நான் உண்டாக்குவேன். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த 2020 வருடம் அது மாத்திரமல்ல 5வது மாதத்தில் நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும், செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். பாருங்கள், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். இந்த அறியீர்களா என்ற அந்த வார்த்தையினுடைய காரியத்தை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அறியீர்களா என்ற வசனத்திற்கு ஒரு விசேஷித்த காரியங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். என்னவென்றால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:6 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார். வாசிங்கள் அந்த வேத வசனத்தை. வாசிமா, 1 கொரிந்தியர் 3:16 வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு விசேஷித்த காரியத்தை கேட்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்.
அங்கே அதே மாத்திரமல்ல ஏசாயால நாம் வாசிக்கும் போது நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். இந்த ரெண்டு பதத்துக்கும் என்ன காரியம் என்னவென்றால், புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த புதிய காரியத்தை நான் செய்வேன், செய்ய போகிறேன். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்கப் போகிறேன். அதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த அறிவு நமக்குள் வேண்டும். நாம் யாராயிருக்கோம், நாம் எப்படிப்பட்ட மக்களாயிருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் சுட்டி காட்டி இன்னும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஒன்று குறிந்தர் புஸ்தகம் 6:19 நான் வாசித்து பார்க்கும்போது வாசிங்கள், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று கேட்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கவனிங்கள், இந்த வேத வார்த்தைகளை நாம் கவனித்து கொண்டு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறார், உங்கள் சரீரங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படின்றால் நம்முடைய ஆண்டவர் நம்ம யார் என்று பார்க்கிறார் என்றால், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல என்பதை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். பாருங்கள், 1 Corinthians 6:20 வாசிக்கும் போது, கிரயத்திற்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்னை கேட்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனங்களை நான் வாசித்தது காரிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறியக்கூடிய ஆற்றல் நமக்கு வேண்டும். ஏனென்றால் நாம் யார், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறீங்க என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இது எவ்வளவு உண்மையோ அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் ஆண்டவர் உண்டாக்கப் போகிறார். இந்த 2020 இந்த 5வது மாதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தேவனே, எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம், அவாந்திரமான பாதையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவரே என்று சொல்லி நம் கத்திரத்தில் நம் கரங்களை உயர்த்தி தேவனோடு நாம் அதிகமாக தேவனோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக சொல்லுகிற என் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கிரயத்துக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை விளையக்கிரயமாய் நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை தேவனுடைய ஆலயமாக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே வைத்து நாம் தேவ ஆவிக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறீர்கள் என்பதை தான் நமக்கு ஆண்டவர் இந்த வேத வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆகையாலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாய் மாற்ற, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை நியமித்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனை சமூகத்தில் நம் ஆவியிலே நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவரை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வனாந்திரத்தை அவர் அவவெளியாகவும் அவர் தண்ணீர் தடாகமாகவும் அவர் மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 Corinthians 2:9 நாம் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், தேவன் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமாக்கினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை,
மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. அப்படின்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனிதனுடைய இதயத்திலே தோன்றவில்லை என்று சொல்லுகிறார். யாரென்றால் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒரு விசேஷித்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்தில் உணரவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் வாசிக்கிறோம் 10வது வசனத்தில், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். பாருங்கள், நமக்கோ அப்படின்றால் ஆவிக்குரியவர்களுக்கோ, நம்முடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கோ, தேவ ஆலயமா இருக்கிறவர்களுக்கோ, அதை தமது ஆவியினாலே அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன கண்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு விசேஷமான பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையாலே நாம் மனம் பதறாமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தின் ஜீவியத்தில் தேவனோடு கூட ஆவிக்குரிய நிலையிலே நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, 1 Cor 2:11 வாசிக்கும் போது வாசிங்கள், மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். அப்படின்றால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பதற்கு என்ன காரணம், நம்மை தேவனுடைய ஆலயமாக வைப்பதற்கு என்ன காரணம், அந்த காரியத்தின் நிமித்தம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், செய்ய போகிறார் என்பதை அவர் நமக்கு ஆவிலே உணர்த்தி கொண்டே இருக்கிறார். என்னை கேட்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படின்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை கண்களை கட்டி திக்குமுக்காடுகிற, நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை புறக்கணித்து நம்மை அலைய வைக்கிற தேவன் அல்ல. பாருங்கள், ஆகாரத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து, துருத்தியில் தண்ணீரை கொடுத்து வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார். அவள் வனாந்திர மார்க்கமாய் போய் துருத்தியில் தண்ணீர் தீர்ந்து விட்டது, அப்பமும் குறைந்து விட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவள் பாருங்கள், கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் அவள் ஜெபித்த போது கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஒரு பெரிதான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். துரித்திலிருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது, ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு துறவையை தேவன் தந்தார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ, எது செய்ய போகிறாரோ அதை நம்முடைய ஆவிலே உண்மையாகவே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும், நாம் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவத்திற்கும் கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கும் போது, ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் போது, ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அந்த நடத்துதலுக்குள்ளே போய்கொண்டே இருக்கும் போது, ஆவியானவருடைய அந்த கனெக்ஷன் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் போது, உண்மையாய் சொல்லுகிறேன், நடக்க போகிற சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வரப்போகிற ஆசீர்வாதங்களையும் வரப்போகிற காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகையால் தான் நாம் ஆண்டவருக்குள்ளே ஆவியானவருக்குள்ளே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு விருப்பத்தை தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் புதிதான காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்றால் பாருங்கள், வாழ்க்கையிலே இக்கட்டான இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய வேண்டும். வனாந்திரத்தில் வழியை தேவன் திறக்க வேண்டும், அவாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்க வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் நமக்கு உண்டாக்குவார், எப்படி ஆண்டவர் புதிய காரியத்தை நமக்கு செய்வார், யார் மூலமாய் நமக்கு செய்வார், எதன் மூலமாய் நமக்கு இந்த காரியங்கள் உண்டாகும் என்பதை குறித்த காரியங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய காரியங்கள் என்று சொல்லும்போது அதில் ஒரு விஷயத்தை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். என்னவென்றால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அந்த அடிமைதனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டு வருகிறார்களே,
முன்பாக பார்க்கிற செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனவன் சேனையும் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே பாருங்கள், எல்லா இஸ்ரேவலர்களும் மோசை பார்த்து முறுமுறுத்தார்கள். அப்போது மோசையும் தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறார். அந்த மன்றாடுகிற ஒரு சூழ்நிலையில் கத்த சொல்கிறார் பாருங்கள், யாத்ராகம் புஸ்தகம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே 15 வசனத்தில் சொல்லுகிறார், வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள், இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்துவிடு என்று சொல்கிறார். அப்போது இஸ்ரேவேல் புத்திரர்கள் சமுத்திரத்தில் வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் உண்மையே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்வார் ஆண்டவர்? நம்மிடத்தில் ஒரு காரியத்தை, ஒரு டூல், ஒரு இதையாகிய ஒன்றை கொடுத்து நம் மூலமாக ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், மோசரிடத்தில் ஒரு கோல் கொடுக்கப்பட்டது. அந்த கோலை சமுத்திரத்தில் நீட்டி என்று சொன்னார். நீட்டின மாத்திரத்தில் அங்கே செங்கடல் இரண்டாக பிரிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் தமது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வதற்கு பாருங்கள், தேவன் நமக்கு அநேக வழிமுறைகளை, அதாவது தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அநேக வழிமுறைகளை, புதிதான காரியங்களை செய்வதற்கு அநேக யுக்திகளை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை கீழ்ப்படிந்து தேவனுடைய நடத்தும்படி அதை அறிந்து நாம் செயல்படும் போது உண்மையாகவே புதிய காரியங்கள் நமக்கு வெளிப்படும். வனாந்திரத்தில் வழிகள் உண்டாகும், அவாந்திரில் ஆறுகள் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கோலியாத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் தாவீதின் கரத்தில் கவண் கல்லும் கூழாங்கற்களும் இருக்க வேண்டும். இந்த கவண்கல் கூழாங்களின் மூலமாக கோலியாத்தை வீழ்த்தி தள்ளினார். அது மாத்திரமல்ல, சிம்சோனை பார்த்தினானால் பெலிஸ்திரையை விழுத்தி தள்ள வேண்டும் என்று சொன்னால் அவளத்தில் கழுதையின் ஒரு தாடு எலும்பை கத்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கத்துடைய பிள்ளைகளே, கிதியோன் மீதியானியரை முறியடிக்க வேண்டும் என்றால் பானையும் தீவெட்டியும் ஆண்டவர் கொடுத்து அனுப்பினார். அது மாத்திரமல்ல, யோசுவாவை வாழ்த்தி பார்த்தீங்கன்னால் அமிலேக்கரோடு கூட யுத்தம் பண்ணி அவர்கள் மடிய பண்ண வேண்டும் என்றால் பட்டயத்தை ஆண்டவர் அவன் கரத்தில் கொடுத்தார். இதை போன்று அநேக தேவ தாசர்கள் மூலமாக ஒரு மகிமையான, ஒரு வெற்றியான, ஜெயமான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு, புதிய காரியங்களை செய்வதற்கு, புதிய காரியங்களை காண்டவர் அவர் கரத்தில் கொடுத்தார். பாருங்கள், நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்ல யாரை கொண்டு? நம் மூலமாய், நம்மை கொண்டு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐந்தப்பம் இரண்டு மீனை அவர் போஷிப்பதற்கு முன்பதாக இயேசு கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்போது இயேசுவிடத்தை சொல்கிறாரே, எங்களிடத்தில் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அன்பழக்கத்துடைய பிள்ளைகளை, அந்த ஐந்தப்பம் இரண்டு மீனை வைத்து தான் 5000 பேருக்கு போஷித்தார். அப்படின்றால் ஒன்றை வைத்து ஒன்றை காரியங்களை செய்கிறார் கத்துடைய பிள்ளைகளை. ஆகையால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம் மூலமாய் புதிய காரியத்தை செய்ய போகும்போது நம் கரங்களில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு புதிய காரியங்களை, புதிய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கை, அவாந்திர வெளியான இருக்கிற சூழ்நிலையை மாற்ற வேண்டுமென்றால் அன்றைக்கு கர்த்தருடைய தாசர்களுக்கு கொடுத்ததான ஆயுதங்களைப் போல இக்காலகட்டத்தில் நம்மிடத்தில் என்ன ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நாம் அதன் மூலமாக என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, பாருங்கள், நாம் அதை குறித்து கவனிக்கப் போகிறோம். ஒன்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 29 சங்கீதத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். 29 சங்கீதத்தில் 4 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
கர்த்தருடைய சத்தம் வல்லமையுடையது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுவார். அன்பானவர்களே, அப்படின்றால் கர்த்தருடைய சத்தத்தின் மூலமாக அது வல்லமையுடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தமானது அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறதாக இருக்கிறது, அது பெண்மான்களை ஈனும்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தமானது மிகுந்த வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் வனாந்திரமான ஒரு நிலையிலிருந்து ஒரு பெரிதான வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால், அந்த வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தத்தை நாம் சொல்லும்போது அல்லது சத்தமிடும்போது நம்முடைய வனாந்திரத்தை அவர் அவவெளியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சத்தமானது காதே வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் அது ஒரு விஷயத்தை அது மகிமையானதாக இருக்கிறது என்பதை இந்த வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எனவே அந்த கர்த்தரின் சத்தத்தை சொல்லக்கூடிய அல்லது வேத வார்த்தையை அறிவிக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 3:3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் 11:43 பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு ஒரு சம்பவத்தை செய்கிறார். அவருக்கு மிகுந்த நெருங்கிய குடும்பம் மரியாள் மார்த்தாளுடைய குடும்பம். அந்த மரியாள் மார்த்தாளுடைய குடும்பத்தில் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போய்விட்டார். அந்த மரித்து போன ஒரு சூழலில் இயேசு லாசருவானவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவுக்கு தகவல் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மரித்ததுக்கு பிறகு 4 பிற்பாடு இயேசுவானவர் லாசருவின் வீட்டுக்கு வருகிறார். ஆனால் லாசரையோ அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் லாசருவின் கல்லறையில் வந்து லாசருவை உயிரோடு கூட எழுப்பும்படி விரும்புகிறார். அப்போது மார்த்தாள் மரியாள் அங்கிருக்கிற சுற்று சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே மரித்து 4 ஆயிற்று, அது நாற்றம் எடுக்குமே என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவன் தேவ நாமத்திற்கு மகிமையாக அவன் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது. அவன் நிச்சயமாய் அவன் உயிரோடு எழுப்புவான். என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் அவன் உயிரோடு கூட எழும்புவான் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பாருங்கள் என்ன செய்கிறார். 11:43 வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். என்ன கண்பான தேவ பிள்ளைகளே, அந்த சத்தத்தை பாருங்க. மரித்து போன லாசருவின் அந்த சரீரத்துக்குள்ளே அவன் ஆவிக்குள்ளே இந்த வார்த்தையானது போகிறது. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டாராம். அப்போது லாசரு மரித்து போனவன், 44 வசனம் வாசிக்கிறோம், வாசிங்க. அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மரித்தவன் வெளியே வந்தான். என கேட்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறபடினாலே, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியே செய்கிறபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செலுத்தும் போது, இயேசுவை போல மரித்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சொன்னால் லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது லாசரு மரித்தோழ்ந்து எழுந்து அவன் வெளியே வந்தான். என கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு விஷயத்தை பார்த்து கலங்கி கொண்டிருப்போமானால், பலவீனத்தை பார்த்து பயந்து கொண்டிருப்போமானால், சூழ்நிலையை பார்த்து நடுங்கி கொண்டிருப்போமானால், நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த காட்டத்தின் மரத்தை பார்த்து நீங்கள் பேருந்து வேரோடு பிணுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவாயங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவேளையிலே நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரமான சூழ்நிலை, அவாந்திர வெளியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது
நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஸ்தலத்தில் நீங்கள் கர்த்தருடைய சத்தமாகி வேத வார்த்தையை அதற்கு நேராக நீங்கள் செலுத்துங்கள். எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு கழுதையின் தாடையிலமை கொண்டு 1000 பேரை வீழ்த்தினாரோ, ஒரு தாவீது கமண்கல் மூலமாக கோலியாத்தை வீழ்த்தினாரோ, அது மாத்திரமல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யோசுவா ஒரு பட்டயத்தின் மூலமாக எவ்விதமாய் பெலிஸ்தியர்களை எவ்விதமாய் அமலைக்கிறெல்லாம் முறியடித்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதன் மூலமாய் கர்த்தருடைய சத்தமாகிய வார்த்தையின் மூலமாய் நாம் சொல்லும்போது உண்மையாகவே வெற்றி உண்டாகும். உங்களை பயமுறுத்துகிற, உங்களை கலங்கடிக்கிற, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன சோர்வாக மனநிலையில் எதிர்காலத்தை குறித்த ஒரு இருண்ட ஒரு நிலை இருக்கிறதே, மன சோர்வடைந்திருக்கிறதே என்று நீங்கள் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், எனக்கு ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவான் என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிரடுகண்டனம் பண்ணும்போது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிதான வெற்றியையும் மனாந்திரத்தை அவவெளியாக்கவும் ஆண்டவராகிய தேவனால் கூடும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லும்படி இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசித்து பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். 3 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்கள். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 34 சங்கீதம் 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 7 கூப்பிட்டேன், கர்த்தரோ எனக்கு செவி கொடுத்து எல்லா இடுக்கண்களிலும் இருந்து என்னை விலக்கி மீட்டு கொண்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படின்றால் சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமா? சில வேளைகளில் நாம் மௌனமாய் கர்த்தருடைய வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி உங்கள் வீடுகளிலே வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் வாசிக்கிற வேத வார்த்தை உங்கள் காதுகளை கேட்கத்தக்க அளவில் நீங்கள் அதை வாசித்து பாருங்களேன், உங்கள் மனதில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அது மாத்திரமல்ல நம்பிக்கை தைரியங்கள் உண்டாகும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்பார்கள், உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஒரு ரிலீவ் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் செய்தது போலவே நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடுங்கள். அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சமூகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:6 வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிங்கள். சியோனில் வாசமா இருக்கிறவளே சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, அப்படின்றால் சத்தமிட்டு கர்த்தரை ஆர்ப்பரி, அவரை மகிழ்ச்சி படுத்து, இஸ்ரவேலின் பரிசுத்த உன் நடுவிலே இருக்கிறார். இப்படி செய்கிறது நிமித்தம் நமக்கு நேரிடுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சங்கீதம் நீதிமொழிகள் மன்னிக்கவும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35:1 வாசிக்கிறோம். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவெளிகள் கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமாம். ஆமென். வாசிங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடிவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். 6 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பிரிக்கும், வனாந்திரத்தில் தண்ணீரையும் கடுவெளியில் ஆறுகளையும் பாய்ந்தோடும். என்ன கேட்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தமாகிய வார்த்தையை நாம் பிரகண்டனம் பண்ணும்போது அதை சொல்லும்போது இவைகளெல்லாம் நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். செய்வோமா? செய்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை காண்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கப் போகிறோம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5 எடுத்து வாசிக்கும்படி விரும்புகிறேன். வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2:5. அவருடைய தாய் அவருடைய வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே நாம் முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரகடனம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளும் உண்டாக்க வேண்டுமென்றால், ஒரு புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெற வேண்டுமென்றால், ஒரு புது திராட்சரசம் உண்டாகப்பட வேண்டுமென்றால், மகிமை தேவன் வல்லமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்த வேண்டுமென்றால், இரண்டாவது ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்னவென்றால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள் சீடர்கள் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்வோமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் சுயபுத்தின் மேல் சாராமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் சமூகத்தில் உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்போது அவர் உன் காரியத்தை வாய்க்கு செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்றால் நம் சுயபுத்தின் மேல் சார்ந்து நம்முடைய எண்ணங்களும் மாம்சமும் எதை சொல்லுகிறதோ அதன்படி செய்வது நிமித்தம் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இக்காலகட்டத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 6:6 வாசிக்கும் போது, 6 கற்றாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த 6 கற்றாடிகளே 7 வாசிக்கிறோம், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார், தண்ணீரை நிரப்பினார்கள். 8 வாசிக்கும் போது, முண்டு பந்தி விசாரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார், அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். எப்படி எங்கிருந்து திராட்சை ரசம் வரும் என்று அவர்களே அறியாதிருந்தார்கள். தண்ணீரை ஊற்ற சொன்னார், ஊற்றினார்கள். அதை முண்டு பந்தி விசாரணத்தில் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார், கொடுத்தார்கள். ஆனால் அங்கே திராட்சை ரசம் வந்துவிட்டதா என்ற அறிவும் அந்த தெளிவும் அவளுக்குள்ளே இல்லை. தண்ணீரை தான் அவர்களை கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த தண்ணீர் போகும் வழியிலேயே பந்தி விசாரிக்கிற இடத்துல கொடுக்கும்போது, பந்தி அங்கே அவன் திராட்சை ரச தண்ணீரை ஊற்றும் போது அங்கே திராட்சை ரசமாக மாறினதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையானது சில வேளைகளிலே அப்படி தான் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது நமக்கு அது புரியாத ஒன்றாக இருக்கும். இதை செய்தால் சரியாக இருக்குமா? இது மனுஷ புத்திக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மை பார்த்து யாராலும் பரியாசம் பண்ணிவிட மாட்டார்களா என்றெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய விதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், கிதியோனிடத்தில் நீ எரிகிற தீவெட்டியோடு அது மாத்திரமல்ல அதோடு கூட ஒரு பானையை கொண்டு போ என்று கிதியோனிடத்தில் கத்த சொல்லுகிறார். யுத்தத்துக்கு போக வேண்டிய பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் போக வேண்டியவர்கள் இங்கே கர்த்தர் ஒன்றை மாற்றி சொல்லுகிறார். என்ன? நீங்கள் பானையோடும் எரிகிற தீவெட்டியோடும் போங்கள். ஆனால் கிதியோன் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்தார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வதை நாம் செய்யாமல் நம்முடைய மனுஷீகத்தில் நாம் அதை சிந்திக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. நாகமான் குஷ்டரோகியானவன், அவன் குஷ்டரோகம் நீங்க வேண்டுமென்றால் யோர்தானிலே 7 முங்கி எழுந்து உன் வீட்டுக்கு செல் என்று எலியா சொல்லும்போது அங்கே அவன் கேட்பதற்கு கொஞ்சம் தயங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் வேலைக்காரன் சொன்னான், அவர் அரிதான ஒன்று ஒன்று சொல்லவில்லையே, நாம் செய்தான் பார்க்கலாமே. அவன் செய்தான். 1, 2, 3, 4, 5, 6, 7 முங்கி எழுந்த மாத்திரத்தில் அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போலாயிற்று. சில வேளையில் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையை சொல்ல வேண்டும். வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, அதற்கு கீழ்ப்படியும் போது
மகிமையானது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். கற்பாறையானது தண்ணீர் தடாகமாக மாறும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்லுகிறார் பாருங்கள், 9 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு எழுதின புஸ்தகம் 9 அதிகாரத்தை 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். என்னவே முடியாது ஆண்டவர் செய்கிறார். அற்புதங்களை அடையாளங்கள் எவ்வளவு என்று கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட எண்ணுக்கடங்காத எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தராகிய தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படின்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பது நிமித்தம், அதன்படி செய்வது நிமித்தம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையானது செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்கள். 28வது அதிகாரம் 23வது வசனம், செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். 28-26 வாசிங்க, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். என கண்பான தேவ பிள்ளைகளே, செவி கொடுத்து என் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள். அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் செவி கொடுத்து கேட்கிறேன். நான் செவி சாய்த்து கேட்கிறேன். கர்த்தருக்கு நாமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வேத வார்த்தை என்னவென்றால், இது ஒரு உன்னதமான அனுபவம். வனாந்திரத்தை வயல்வெளியாகவும் ஆண்டவர் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்க வேண்டும் என்றால் இது ஒரு உயர்ந்த அனுபவமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுவதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும் ஒரு சாதாரணமானதல்ல. ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆண்டவர் சத்தத்தை தெளிவாய் கேட்டு அதன்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த ஒரு வேதவசனத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். 3வது காரியமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள். 3வது விஷயம் என்னவென்றால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பாதையை செவை பண்ணுங்கள். என கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை அறிவியுங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். 3வது வார்த்தையை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், அவாந்திரிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பாதையை செவை பண்ணுங்கள். அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு வழியை எவ்விதமாக நம்ம ஆயத்தப்படுத்த முடியும், எவ்விதமாக பாதையை செவைப்படுத்த முடியும் என்று பார்த்தால் நமக்கு ஆண்டவர் அதற்கான ஒரு விடையை தருகிறார். சங்கீதம் 50:23 வாசிக்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், 50:23, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கோ தேவனை ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார்.
ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை ஸ்தோத்திர பலியினாலே செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறாரா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லும்போது நாம் தேவனை மகிழ்ச்சியோடு அவரை துதிக்க ஜெபிக்க ஆண்டவரை ஆராதனை செய்ய 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 ஸ்தோத்திர பலி இடுகிற இடும்போது நம்முடைய வழிகளை அவர் நாம் செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். நம் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் புஸ்தகம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆறாவது வசனத்தை எடுத்து வாசிங்கள், 3:6. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். 3வது காரியத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம் பாதையை செவ்வை பண்ணுகிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம் வழியெல்லாம் அவரை நினைத்து கொண்டிருக்கும் போது அப்போது நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராயிருக்கிறார். என கேட்கிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். இந்த நாட்களில் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படி விரும்புகிறார். இந்த வேத வார்த்தைகளை உங்கள் மனதில் வைத்து ஜெபித்து சொல்லப்பட்ட காரியத்தின்படி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தருடைய சத்தத்தை அறிவியுங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தராகிய தெய்வத்தை துதித்து ஜெபித்து கர்த்தருக்குள்ளே பலனடையுங்கள். மனாந்திரம் வயல்வெளியாக மாறும், தண்ணீர் தடாகமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே கொடுத்ததான நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன வேத வார்த்தையின்படியாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் முன்குறித்ததை ஆண்டவர் நீ செய்ய வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் தயவும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக, இந்த மாதம் முழுதுமாய் உம்முடைய பிரசன்னத்தினால் நீ வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சமாதானப்படுத்தும், தேவையெல்லாம் சந்தித்தரும், வழிநடத்தும். வனாந்திரத்தில் வழிகளை அவாந்திரத்தில் ஆறுகளையும் புதிய காத்து செய்வேன் சொன்ன ஆண்டவர், நீ சொன்னதுபடியே நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு ஒரு புதிய காரியங்கள் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியம் செய்தோம் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.